இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் அடையாளம் காணப்பட்டவர் தான் சமுத்திரகனி. ஆரம்ப காலகட்டத்தில் சமுத்திரகனி தமிழ் திரையுலகத்தில் துணை நடிகராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குநராகவும் அசிஸ்டன்ட் இயக்குநராகவும் பிறகு நடிகராகவும் படிப்படியாக தன்னுடைய வேலைகளை வந்து செய்திருக்காங்க. ஆனால் சரியான முன்னேற்றங்கள் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. தொடர்ச்சியாக வந்து திரையுலகத்தில் நடிகராக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சென்னைக்கும் வந்தாங்களாம். சரியான உடல் தகுதியும் முக அழகும் இல்லாததுனால திரையுலகத்தில் நடிகராக சாதிக்க முடியலாம். ஆனாலும் ஏமாற்றத்தோடு வந்து பார்த்திங்கன்னா திரையுலகத்தை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு, கூடவே காதல் தோல்வி. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சந்தித்ததுனால தான் திரையுலகத்தை விட்டு அவங்க வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது திடீரென திரையுலக நண்பர் மூலமாக மீண்டும் வந்து திரையுலகத்தில் விடாமுயற்சியோடு வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு ஐடியா வந்து தான். அதனால் சமுத்திரகனி அவர்கள் வந்து சின்ன சின்ன திரைப்படங்களில் ஆரம்பத்தில் டெக்னீஷியனாகவும் அசிஸ்டன்ட் இயக்குநராகவும் வேலை பார்த்துருக்காங்க. அந்த வகையில் தான் 1995 பாண்டியராஜன் நடிப்பில் உருவான ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது படிக்கிற வயசுல என்கிற திரைப்படத்தில் துணை நடிகராக வந்து அறிமுகமாயிருந்தாங்களாம். துணை நடிகராக வந்து இவங்க வந்து அறிமுகம் போகும் போது இவருடைய சம்பளம் அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் தானா. ஸோ இந்த 10 ரூபாய் சம்பளத்தை வைத்து கொண்டு திரைத்துறையில் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு கிடையாதான். ஸோ எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா திரையுலகத்தை மட்டுமே வந்து உண்மையாக நேசித்து திரையுலகத்தில் மற்ற பிரபலங்கள் வந்து முன்னணியில் இருக்கும்போது நம்மளாலையும் வர முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சம்பளத்தை பற்றி அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் தொடர்ச்சியாக வந்து உழைப்பு மட்டுமே திரையுலகத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களாம். தன்னை மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மெருகேற்றிக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு இருந்தாங்களாம். ஸோ இப்படி படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறியது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மிகப்பெரிய நடிகர் என்கிற பெயரை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நாடோடிகள் திரைப்படத்தை இயக்கியதன் மூலமாக தான் நம்ம எல்லாராலுமே இவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறியப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க சில சீரியல்லாம் வந்து இயக்கியிருக்காங்க. திரைத்துறையில் வந்து இவங்க வந்து முகம் அறியப்படாமல் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க முதன் முதல்ல தமிழ் திரையுலகத்தில் ஒரு நடிகராக வந்து அறிமுகம் பார்க்கும்போது சசிகுமாரோடைய இயக்கத்தில் உருவான சுப்பிரமணிய மரம் என்கிற திரைப்படத்தில் தான் இவர் ஒரு நடிகராக வந்து அறிமுகமாயிருந்தாங்க. மேலும் நடிகர் சசிகுமார் அவர்களை வந்து இவர் வந்து கௌரவிக்கின்ற வகையில் இவர் ஒரு இயக்குனர் என்கிற விஷயத்தை திரையுலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாடோடி திரைப்படத்தை இயக்கி அதன் மூலயமா வெற்றி கண்டது மட்டும் இல்லாமல் இந்த திரையுலகத்தில் சசிகுமார் மற்றும் சமுத்திரகமணி இவங்க ரெண்டு பேருமே வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவது இணைந்து வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து பணியாற்றியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெருங்கிய நட்புல இருக்காங்க, நிறைய திரைப்படங்களை வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சமுத்திரகனி அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலை பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு ராஜமௌழி அவங்க வந்து தெலுங்கு திரையுலகத்தில் ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் நடிப்பதற்காக வந்து கூட்டிருந்தாங்க. ராஜமங்கலியோடைய அழைப்பு ஏற்று நான் வந்து போயிருந்தேன், ஆனால் அவர் எனக்கு வந்து சம்பளம் வந்து வேண்டாம், நான் நடித்து ஃப்ரீயாக நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு மிகப்பெரிய மாமனிதர், ஒரு மிகப்பெரிய இயக்குனரும் கூட என் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் திரையுலகத்திலேருந்து என்னை கூட்டு அந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ நான் நடித்து கொடுத்துட்டு வந்துட்டேன், ஆனால் சம்பளம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் மறுபடியும் ராஜமௌலி அவர்கள் என்னை அழைத்து 2 கோடி ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் 10 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன், அன்றைக்கி இந்த திரைத்துறையை விட்டுட்டு வந்து வெளியில் போகணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி 2 கோடி ரூபாய் வந்து என்னை அறியாமல் எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அன்றைக்கி இந்த திரையுலகத்தில் சம்பளம் பத்தல அப்படின்ட்டு நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு இந்த சமுத்திரகனி யார் அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் தோல்வியை வந்து சந்திச்சதுனால திரையுலக வாய்ப்பு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு போகலாம்னு முயற்சி பண்ணியிருந்தாங்க. காதல் தோல்வியும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரையுலகத்தில் மட்டுமே வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்திருக்காங்க. இன்னைக்கு சமுத்திரகனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் இயக்குனர் அப்படிங்கிற பெயரை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.